Hello friends, welcome to Haya in Abu Dhabi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போறீங்க. ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோஸே போட்டு ஃபுல்லா ஷார்ட்ஸ் தான் போடுற மாதிரி இருந்துச்சு. சோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். ஃபுல்லா skip பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த வீக்கெண்ட் என்ன பிளான் அப்படினா பிரியாணி கேம்பிங் தான். அது என்ன பிரியாணி கேம்பிங்னு கேக்கீங்களா? ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் நம்ம வெளிய பார்க்ல போய் சமைச்சு சாப்பிட போகிறோம். நம்ம பார்பிக்யூ கேம்பிங் அந்த மாதிரி தான். இது ஒரு பிரியாணி கேம்பிங் நம்மளாக வச்சுக்கிட்டாச்சு. ஸோ போய் பார்க்கில் போய் சமைச்சு சாப்பிட்டு ஒன் டே ஃபுல்லாக நம்ம அங்கே என்ன பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விலாக் தான். ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நம்ம இன்றைக்கி வந்து முஷ்ரிஃப் பார்க் தான் போயிருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் வந்து சேனலில் பார்த்துருப்பீங்க, வீக்கெண்ட் விலாக்ஸில் முஷ்ரிஃப் பார்க்கில் போய் நம்ம சமைச்சு கொண்டு போய் இல்லை வீட்டிலேருந்து கொண்டு போய் அப்படி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தது. இன்றைக்கி வந்து நம்ம இங்கேயே வந்து சமைச்சு ஓப்பன் ஸ்பேஸில் சமைக்கிறப்ப ரொம்பவே ஒரு ஹாப்பியாக ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விலாக் தான் இது. ஸோ பார்க்கலாம். வீட்லேயே வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு வந்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது அந்த மாதிரி இது தேவையானதை ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு இங்கே ஜஸ்ட்டு வந்து கிண்டி செய்கிற மாதிரி தான் ஒரு பிளான். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பிரியாணி தான். நம்ம என்ன தான் எத்தனை ஐட்டம் செஞ்சாலும் அந்த பிரியாணி சாப்பிட்டா தான் வந்து ஒரு ஃபில் ஃபில் ஆகும். அப்படி தான் குட்டீஸ் வந்து வந்தோட்டியே வந்து அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கேட்டிங் ஓட்டுறது எல்லாமே பாப்பாவும் அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி இந்த இடத்துல விட்டுட்டோன்னா அவங்களும் ஃப்ரீயாக விளையாடுவாங்க, நம்மளும் ஃப்ரீயாக வந்து நம்ம சமையல் இதை பார்க்கலாம். வீட்லேயே சிக்கன் வாங்கி கழுவி கொண்டு வந்தாச்சு. ஸோ அதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து சிக்கன் 65 பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சமாக போன்லெஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து இப்போ முட்டை, சிக்கன் 65 மசாலா, உப்பு, கூடவே லெமன் எல்லாம் புழிஞ்சு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. மற்ற எல்லா வேலையும் பார்க்குறதுக்குள்ளே இங்கே வந்து நம்மளுக்கு இந்த மேரினேஷன் பண்ணி சிக்கன் நல்லா ஊறிடும். 65 பொரிக்கவும் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடித்தாச்சு. இந்த சைடு அடுத்து வந்து பிரியாணிக்கு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி இது கட் பண்ணுற வேலையெல்லாம் வந்து நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அக்கா அந்த சைடு வந்து பிரியாணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் அரைச்சிட்டு வந்துருந்தோம். கட் பண்ணுற ஒர்க் மட்டும் இருந்துச்சு. இந்த மல்லி புதினா ஆயிடுது இந்த மாதிரி வேலை இருந்துச்சு, இதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம பிரியாணி எப்பயும் போல தான் நெய் எண்ணெய் எல்லாத்தையும் ஊற்றி தேக்ஸாக வச்சு ஆரம்பித்தாச்சு. அந்த பக்கம் மியூசிக் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த டைமில் வந்து பசிக்கிறதுக்கு மொதல் வந்து பிஸ்கட் பேக்கெட், சிப்ஸ் பேக்கெட்லாம் ஓப்பன் பண்ணி அதையும் சாப்பிட்டுக்கிட்டே வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே சேர்ந்து பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இஞ்சி அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, மல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. நம்ம வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். இந்த அடுப்பு பார்த்தா நல்லாவே எரிஞ்சிச்சு. நம்ம எப்படி எரியுதோ அப்படின்னு நம்ம செய்கிறப்ப டைம் எடுக்குமோ அப்படின்னு நினச்சி தான் மட்டன் வாங்கலை. இல்லைனா மட்டன் கூட பிளான் பண்ணியிருக்கலாம், வேகிற டைம் எடுக்குமோ அப்படிங்கிற டைமில் தான் நம்ம இது பண்ணாது. என்ன தான் சீர சம்பா பிரியாணி சாப்பிட்டா கண்டிப்பாக தால்ச்சா இருக்கணும். ஸோ ஒரு சைடு வந்து தால்ச்சாக்கும் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. வீட்டிலே பருப்பு வந்து அக்கா வேக வச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து காய் மட்டும் வேக வச்சு இந்த இதை மசாலா எல்லாத்தையும் போட்டு பண்ணுற பிளான் தான். பிரியாணி இந்த சைடு ரெடி ஆகும் போதே அந்த சைடு வந்து ஒருத்தர் தால்ச்சாக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. ஒரு சைடு வந்து தயிர் சட்னிக்கும் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணும் போது பிள்ளைங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நடுவில் நடுவில் ஸ்மெல்லுக்கு வந்து பிரியாணி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போனாங்க. ரெடியாக எப்போ ரெடி ஆகும் எப்போ ரெடி ஆகும்னு. இந்த பக்கம் மியூசிக்கை போட்டு நம்மளும் சூப்பராக வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மசாலா மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைச்சா பிரியாணி மசாலா தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது, கூடவே கட்டியான தயிர் எல்லாத்தையும் போட்டு கறியும் போட்டு வேக விட்டாச்சு. கறி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு இந்த சைடு வந்து தால்ச்சா வந்து ஃபுல்லாக பருப்பு நம்ம வெந்து வேக வச்சுருக்க காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் பருப்பு எல்லாம் போட்டு நல்லா தால்ச்சாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கும் வந்து எங்கே இப்போ நம்ம இங்கே வேறு கண்ட்ரியில் வந்து இருக்கிறப்ப நம்ம வீக் டேஸ் ஃபுல்லாக தனியாக அப்படி இருப்போம். அப்போ வீக்கெண்டில் இந்த மாதிரி போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஃபேமிலி எல்லாம் மிஸ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வெளியே போகும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும். அவ்வளோதாங்க, தால்ச்சா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே தண்ணியும் வந்து பிரியாணிக்கு சூப்பராக கொதிச்சிருச்சு. அதில் அரிசியை போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டு இறக்கிடலாம்.
வெளியே போகிறப்போ ஒவ்வொரு பாத்திரம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படி தான் சமைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரி சமைக்கிறப்ப அதுக்குன்னு தனி டேஸ்ட்டு வந்துருதுன்னே சொல்லலாம். நம்ம வீட்டில் கூட இப்படி பொறுமையாக அப்படிலாம் சமைப்போம், அப்போ கூட இந்த டேஸ்ட் இருக்காது. வெளியில் பசியிலையா என்னன்னு தெரியாது, ஆனால் வெளியே சமைக்கும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வரும்போது இங்கே நம்ம சிக்கன் 65 பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் பொரிக்க ஆரம்பிச்சாச்சு. பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு, தம் போடுறது மட்டும்தான் வேலை. சிக்கன் 65 கலர் பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அப்படியே பொறிக்கும் போதே சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் கொஞ்சமாக இருக்கிறதுனால அதை அப்படியே ஒரு ஹேட் பேக்கில் போட்டு வச்சாச்சு, ஏன்னா நடுவில் நடுவில் எடுத்தால் அப்படியே காலியாயிடும் அப்படின்னு, சாப்பிடும் போது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேட் பேக்கில் மூடி மூடி வச்சுட்டோம். இந்த பக்கம் பிரியாணிக்கு நல்லா அரிசி வெந்ததுக்கு அப்புறமா தம் போட வச்சாச்சு. தம் போடுறதுக்கு வந்து என்னென்னா நல்ல சிம்மில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மேலே வந்து நம்ம தால்ச்சா செஞ்சுருந்தோம்ல சட்டி அதையும் தூக்கி வச்சு, அது கூடவே வெயிட்டுக்காக நம்ம இந்த இஞ்சி கல் தட்டுற அந்த இது வந்து டீ காண்டி கொண்டு வந்திருந்தோம், அதையும் தூக்கி வச்சுட்டோம். போட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு 20 minutes தம் போட விட்டாச்சு. அதுக்கு இந்த கேப்பில் இந்த பக்கம் 65 நல்லா பொறிச்சு நம்ம எல்லாத்தையும் எடுத்தும் வச்சாச்சு. பாய் சூப்பரா பேப்பர்லாம் விரித்து அந்த பக்கம் பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு கை கழுவ விட்டு அந்த மாதிரி உட்கார வைக்கிற அந்த வேலையெல்லாம் நடந்துச்சு. பார்த்தீங்களா சிக்கன் 65 எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த சிக்கன் 65 ரெசிபி நான் இன்ஷால்லா ஷேர் பண்ணுறேன். எல்லாம் பொறிச்சு ரெடி ஆகியாச்சு, அவ்வளோதான் உட்காந்தாச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நார்மலாக நம்ம பொறுமையாக செய்கிறது எல்லாத்தையும் விட இந்த மாதிரி செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசிக்கும் அதுக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் சுட சுட அப்படியே தம்லேருந்து இறக்கி எல்லோரும் தட்டில் வச்சு சாப்பிடும் போது பேசிக்கிட்டே எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து எல்லாம் வேணுங்கிறத எடுத்து சாப்பிடும் போது உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட வீக்லி ஒன்ஸ் ஆச்சு அவுட்டிங் போய் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றது, கெட் டுகெதர் வைக்கிறது இந்த மாதிரிலாம் இருங்க. ஊரில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் எப்பயாச்சும் ஒரு தடவையாச்சும் ஃபேமிலி கெட் டுகெதர் வச்சு சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உண்மையாகவே அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம நார்மலாக செஞ்சு பிரியாணி தானே சமைக்கிறேன் அப்படி கிடையாது, பிரியாணி தான் நம்ம வீட்லேயும் சமைப்போம். பட் இப்படி சாப்பிடும்போது அது ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக பிரியாணி, தயிர் சட்னி, சிக்கன் 65, அது கூடவே தால்ச்சா எல்லாம் வச்சு எல்லோரும் சேர்ந்து சூப்பராக சாப்பிட்டு முடித்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி போய் ப்ளே ஏரியாவுக்கு போயாச்சு. ஈவினிங் டீக்குமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு பால் எல்லாமே கொண்டு போயிருந்தோம். கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு நைட்டு கிளம்புற பிளான் தான். பார்த்தீங்களா பிரியாணியை வச்ச உடனே எப்படி எல்லாம் சாப்பிட்றாங்கன்னு, உண்மையாகவே பார்க்கவே அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா வயிறார திருப்தியாக வந்து சாப்பிட்டோன்னு சொல்லலாம். நாங்கள் ஒரு 2 kg எந்த அளவுலாம் எனக்கு தெரியல, அக்கா தான் செஞ்சாங்க. அப்போ அது கரெக்டாக முடிஞ்சிருச்சு, அந்த நாங்கள் கூட மிச்சம் வருமோ அப்படிலாம் நினச்சோம். சூப்பராக அந்த டைமே வந்து எல்லாருக்கும் பசிக்கும் அதுக்கும் சூப்பராக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ப்ளே ஏரியாவுக்கு வந்து போயிட்டோம். ஈவினிங்கு போய் அங்கேருந்து கொஞ்சம் நேரம் எல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இதுதான் இன்றைக்கி முஷ்ரீஃப் பார்க்கில் நடந்தது. நெக்ஸ்ட் டே எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் என்னென்னா ஹயாவோட பர்த்டே செலிப்ரேஷன் இருந்துச்சு. ஸோ நைட்டு வந்துட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு இந்த பலூன் கட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பெரிய வேலையாக இருந்துச்சு. ஸோ அந்தோட டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது எல்லாமே வந்து பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வாங்கினது, எல்லாத்தையும் வந்து திரும்ப கழட்டி அப்படியே சேஃபாக வச்சுருந்தோம். அதே இதை வந்து இந்த டைம் யூஸ் பண்ணிக்கிட்டாச்சு. லாஸ்ட் டைம் வந்து ப்ளூ கலரில் வந்து இந்த இது பண்ணியிருந்தோம், இந்த டைம் வந்து பிங்க் கலர் ட்ரெஸ்னால இந்த ரோஸ் கலர் தீமில் வந்து அந்த இதை மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டோம். நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நானும் என் ஹஸ்பண்ட் வந்து அதுக்குள்ளே வேலையை பார்த்துக்கிட்டோம். நான் பலூன் ஊதுறது நம்ம எப்படா சீக்கிரம் முடிக்கலாம்னு நினைக்கும் போது அன்றைக்கி பலூன் பம்ப்பு கூட யூஸ் ஆகலை, எப்படியோ நைட்டு ஃபுல்லாக உட்காந்து டெக்கரேட் பண்ணி ஃபைனல் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து சூப்பராகவே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கேன். இந்த ஃபோட்டோஸ் இது எல்லாமே வந்து பாப்பாவோட ஃபஸ்ட் பர்த்டேக்கு எடுத்தது. மார்னிங் எழுந்திரிச்சொட்டி பார்த்தா ஒரு பார்சல் வந்துச்சு, எனக்கே தெரியாது ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த பேபி ஷார்க்கு, கிட்டத்தட்ட ஒரு 6 months 7 months வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் பாப்பா.
நாங்கள் வந்து நிறைய இதில் செக் பண்ணுவோம், ஐக்கியா அமேசான் அது இதில் பார்ப்போம், ரேட் அதிகமாக இருக்கும், அப்புறம் அப்படியே விட்டுறது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டைம் கண்டிப்பாக வாங்கி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அவன் முழிக்கும் போதே பேபி ஷார் கொடுத்துட்டு ஹாப்பி ஆகிட்டா. அன்றைக்கு மதியம் சிம்பிளாக எல்லாம் சாப்பிட்டுட்டு நைட் வந்து ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க, பக்கத்தில் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட் வந்து வந்திருந்தாங்க. பாப்பாவுக்கு அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டு கேக்கும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது வந்துருச்சு. பாப்பா கொஞ்ச நாளாக இந்த ஹாப் பர்த்டே ஹாப் பர்த்டேன்னு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஸோ அவளுக்காண்டி தான் இந்த டெக்கரேஷன் இது எல்லாமே. அவள் வந்து லாஸ்ட் டைம் ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் பர்த்டே போனது வந்து அதை கேக் கட் பண்ணும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தா. ஸோ வந்து சிம்பிளாக வந்து ரொம்ப யாரையும் கூப்பிடாமல் இந்த மாதிரி இது இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஏற்கனவே வீட்டில் இருந்தது, புதுசாக எதுவுமே பண்ணலை. ஸோ அதை வச்சே வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அளவு வந்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் ஃபைனலாக வந்து இந்த பாப்பா ட்ரெஸ் கூட இதையும் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபைனலாக வந்து அவள் ட்ரெஸ்ஸுக்கும் இந்த கேக்குக்கும் பேக்ரவுண்டுக்கும் வந்து சூப்பராகவே அழகாக வந்துருந்துச்சு. நாங்கள் வந்து கேக் ஆர்டர் பண்ணது வந்து ஹனி கேக் அப்படிங்கிற அபுதாபியில் உள்ள ஒரு கடையில் தான். ஃபஸ்ட்டு பர்த்டேக்கும் பாப்பாவுக்கு அங்கே தான் கேக் வாங்கணும், செகண்ட் பர்த்டேக்கு அங்கே தான் வாங்கணும். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நைட்டு டின்னருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டெல்லாம் வந்திருந்தாங்களா, அவங்களுக்கு கடையில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி, ரைத்தா, முட்டை எல்லாம் கொடுத்துருந்தாங்க. என்ன தான் இது கடையில் வாங்கினாலும் பட் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்த மாதிரி ஒரு இல்லை. பட் ஓகே, அல்ஹம்துலில்லா நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இன்னொரு வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.